இங்கே டாக்டர் அழகப்பன் இருப்பார். ரேட்டு போட்டு பார்க்கலாம். 99-100 கிலோ கிட்ட இருந்தேன், தெரியல பார்க்கலாம். ஓகே, 2 கிலோ கம்மியாயிருக்கேன், வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டிங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் நாளன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அம்மன் வந்து ஆடுறாங்களோ இல்லையோ, எங்கள் வீட்டில் அவங்க போய் ஆடுன்னு ஆடுவாங்க. இருக்கிற சாமி பூஜைலாம் தொடக்குவாங்க, சனை க்ளீன் பண்ணுவாங்க, பூ வைப்பாங்க, பொட்டு வைப்பாங்க. அந்த அம்மன் பார்த்தாலும் டயர்ட் ஆயிடுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் அதில் ஒரு சந்தோஷம், நம்மளை அதை பார்த்தா கடுப்பாக இருக்கும். சரி, அவங்க இஷ்டம், அவங்கள ஒரு தொல்லை பண்ணக்கூடாது, சரி பண்ண சொல்லி விட்ருவோம். அதான் ஃபஸ்ட்டு காமிச்சேன். அந்த எப்போ வர வர அந்த பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வீடியோ தான் காமிச்சேன். அதான் இந்த காமதேனு, விருச்சிக மரம், விருட்ச மரம், அது சொன்ன கபாலீஸ்வரர் கோயிலில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அந்த விருட்ச மரம், விருட்ச மரம் இருக்குது. அதை வாங்கி வீட்டில் வைங்க, ஃபேமிலி நல்லா வெல்த்தியாக வரும், ஹெல்த்தியாக வரும், ஆரோக்கியமாக இருக்கும். அதை வைக்க சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது நம்மளுக்கு கிஃப்டாக வந்து ஒரு பிரதர் கொடுத்துருந்தாரு, அது வச்சுருக்கோம் நாங்கள். நீங்களும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வாங்கி வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே. நீ சத்தமே கேட்கணும், பேசுறது ஃபேன் சத்தம் கேட்குது. என்ன சொன்னாங்கன்னு பூமை கிட்ட யாருக்கு பேசணுன்றாங்க, என்ன புரியல? பூமை கிட்ட யாருக்கு பேசணும்? காமதேனுவா? இவங்க பேச எனக்கே கேட்காது, உங்களை எங்க கேட்க போகுது? காமதேனு உங்க அம்மா கொடுத்தாங்களா? காமதேன்றது காமதேனு, பசு எப்பவுமே பால் கொடுக்குற தெய்வம் காமதேனு, அச்சய பாத்திர மாதிரி. அது வந்துகிட்டே இருக்கும். காமதேனு வச்சிருங்க, சொல்லிட்டாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலை சிறுவாபுரி கோயில் போகிறான்னு இருப்பேன். 3வது வாரம் என்ன காலை 3வது வாரம் போகிறது, 10 வாரம் வரணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். சிறுவாபுரி கோயில் போயிட்டு அங்கேருந்து டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரியபாளையம் போவேன். கொண்டு பெரியபாளையம் போனால் ஃப்ரீயாக இருந்துச்சு. மகாசிவராத்திரி, ஸோ எல்லாமே சிவன் கோயிலுக்கு போயிட்டாங்க, அம்மன் கோயில் காலியாக இருந்துச்சு. ரொம்ப நிம்மதியாக பார்த்தேன். அங்கேருந்துட்டு என்ன, ஒரு சிறுவாபுரி கோயிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ ஊர் மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு. நாளைக்கு போகலான் வரியா? எங்கேயும் போக மாட்டாங்க, எங்கள் ஒய்ஃபு ஏற்கனவே போக மாட்டாங்க. இப்போ பாப்பா வேறு, பேரை வேறு வந்துட்டான், மருமகன் பேரை, இவங்க 3 பேர் வீட்டில். குழந்தை குளிப்பாட்டுறது, ஊட்டுறது, சாமான் துளக்கிறது, துணி துவைக்கிறது, கரெக்டாக இருக்குது வேலை. நீ வேலைக்கு போகிறப்ப கூட இவ்வளோ வேலை செஞ்சது இல்லை, வீட்டில் தான் இவ்வளோ வேலை செய்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் பேச அவங்களுக்கு கேட்கல. கேட்குது, வேலைக்கு போகிறப்ப கூட இவ்வளோ வேலை செஞ்சது இல்லை. நான் சொல்கிறேன், வீட்டு வேலை கிடையாது, ஆஃபீஸில் காலையில் நைட் வரைக்கும் செஞ்சது இல்லை. இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி என்னாச்சுன்னா கிரீச்சன் இருப்ப. காலைல வாக்கிங் போகிற பசங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோம் பசங்க கலாட்டா தான் இங்கே தான். நாளைக்கு பேரனை கூட்டினு வருவாங்க இந்த டைமில். அவனை வச்சுன்னு ஒரு 5 ரவுண்டு வாக்கிங். மணல்லாம் புதுசாக கொட்டியிருக்காங்க, ஏற்கனவே மணல் அமர்ந்துச்சு, இங்கே கொட்டியிருக்காங்க. ஓகே, 5 ரவுண்டு அவ்வளோதான். தம்பி வீட்டில் எழுதினுந்தான், சரி அவன் டிஸ்டர்ப் பண்ணவன்னு அப்படியே வந்துட்டேன் நான்.
ஹாய் 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 ஹாய், என்னடா டியூஷன் போலியா? மேஜிக்கா? எப்போ பார்த்தாலும் மேஜிக் பண்ண சொல்லுவாங்க, அதான் பண்ணிட்டு எத்தனை தடவை மேஜிக் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இப்போ பார்க்கல மேஜிக். சரி பண்ணுறேன், பண்ணிட்டு வரேன். பாய் 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 பாய், இதெல்லாம் ஒரு மேஜிக் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியும் காயின்ஸ் மேஜிக்கு, கார்ட்ஸ் மேஜிக்கு, ஃபிங்கர் டிப்ஸு, ஃபிங்கர் ஹோல்டிங்கு, தனியாக பண்ணுவேன். இப்படி ஒன்றும் சொல்லித்தரேன் உங்களுக்கும். ஓகே, தம்பிக்கு மாத்திரை வாங்கி வரணும். நான் மறந்துட்டா அவன் கரெக்டாக சொல்லுவான், பாபு மாத்திரைன்ட்டு. என்ன மாத்திரை? சிகப்பு மாத்திரை, விட்டமின் மாத்திரை. அவனை அந்த மாத்திரை கொடுத்து கொஞ்சம் பரவாயில்ல, அவனை நவுந்து போக ஆரம்பிச்சிருக்கான். மாத்திரை பேர் ஜிங்காவிட். ஓகே சார், வணக்கம் சார். சார் ஜிங்காவிட் ஒரு சீட் கொடுங்க சார். சார் தொண்ணூறுரூவா தானே வரேன் சார். இந்த மாத்திரை தான் ஜிங்காவிட். இதில் வந்து 110 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இவர் கடையில் வந்து 90 ரூபா. இவர் ஒரு 10% இப்போ டிஸ்கவுண்ட் தருவார் நம்மளுக்கு. இந்த கடை எங்கே இருக்குன்னா, நம்ம பிரிட்டோ ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்கிறவங்க கூட வாங்கிக்கோங்க. இது இந்த பிரிட்டோ ஸ்கூலுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது. ஒன்று ஒன்றா வாங்கினாங்க, வெளியே வந்தாலும் எதனா ஒன்று மறந்து போயிடும். இதில் வந்து குட் நைட், கோல்டு ஃப்ளாஷ்ன்னு இருக்கும். கோல்டு ஃப்ளாஷ் இது தனியாக இல்லையோ? இது போனால் தம்பியால் படுக்க முடியாது. கோல்டு ஃப்ளாஷ் எங்கே இருக்குது? ஒன்றுட்டு தான் இருக்கும். இது சிலது செட் ஆகும், சிலது செட் ஆகாது. இதுதான் கோல்டு ஃப்ளாஷ், பட் தனியாக இது இருக்குது. என்ன ரேட்டு இது? 80 ரூபா. இது என்ன ரேட் பாருமா? இப்போ அடுத்து வாழைப்பழம். அப்போ வணக்கம் தலைவரே, ஏழைக்கு இருக்கா? 1 கிலோ. ரொம்ப பழமாக இல்லை, நார்மலாக தானே இருக்கு, ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஆ 1 கிலோ, 1 கிலோ போதும். ஆ ஓகே ஓகே, நாளைக்கு தாங்கல, இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாளைக்கு என் தம்பியை தான் சாப்பிடுவான். 1 கிலோ 60? எல்லாம் வாங்கிட்டேன், ஒன்று வாங்க மறந்துட்டேன். தேனை லவ் படுக்கு தனி வாங்கி வந்துட்டேன். சரி நோரம் தகர் போகிறோம் தோக்கர் குண்டை டங்கி வச்சு நான் போட்டுறேன். எவ்வளோ கடைக்கு போட்டதுன்னா இதெல்லாம் ஒன்று மறந்து போடும். தென்னை தேனை வாங்கி வந்துடுறேன்னு அண்ணா வந்து போகிறத பாருங்க. யூரின் பேக் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ யூரின் பேக் ஹைட்டு தூக்கி கரெக்டாக தோலை. ஆ ஜா ஜா ஆ குட் ஜா. சரி ஓகே, நான் போய் தினம் மட்டும் வாங்கிட்டுறேன்னா தினம் வாங்கிட்டுறேன். போட்டேன், சுத்தமாக காலி ஆகிடுச்சு. ஞாபகம் இல்லைண்ணே, இங்கே பாருங்க, தினட்ட போக காலி ஆகிடுச்சு. இருமா மறந்துட்டேன், வாங்கிட்டுறேன். இங்கே டாக்டர் அழகப்பன் இருப்பார், வீட்டு போட்டு பார்க்கலாம். 99-100 கிலோ கிட்டே இருந்தேன், இவருக்கு தெரியல பார்க்கலாம். ஓகே, 2 கிலோ கம்மியாக இருக்கேன், அவ்வளோதான். இன்னைக்கு 20 நாள் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போயிட்டேன். 99 கிலோலேருந்து 97, 20 கிலோ கம்மியாக இருக்கேன். பார்க்கலாம். ஒரு கடையா ஏறி நீங்களே பார்த்தீங்க எத்தனை. வணக்கம் சார். சார் தேனை கொடுங்க சார், 1/2 கிலோ கொடுங்க. தேனை எவ்வளோ சார்? 1/2 கிலோ தேனை 40 கொடுங்க. ஓகே சார் வரேன் சார்.
வாங்கியிருக்கேன். இந்த டப்பா ஃபுல்லாக வரும், இது ஒரு மூணு நாள் இல்லாட்டி நாலு நாளைக்கு வரும், ஒரு கைப்பிடி அளவு. பா முன்னாடி வருது பாருங்க, ஓடியா ஓடியா மத்தியானமாக போடணும். இந்த இந்த சவுட் 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 செம பசிப்பாவும் ஒரு முட்டை போட்டிருக்கு, அங்கே ஒரு முட்டை போட்டிருக்கு, இங்கே ஒரு முட்டை இருக்கு, அது முட்டை பொரியும். ரெடி தள்ளி விட்டுருங்க கீழே. கை வலிக்குது இந்த நாளைக்கு சூரிய நான் காலைல கோயிலுக்கு போறேன். சிறுவாபுரம் முருகன் கோயில் போயிட்டு பெரியபாளையம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்க குளிப்பாட்டேன். ஓகேவா? 6 மணிக்கு போனால் 10-11 மணிக்கு தான் வந்துடுவேன், வந்து குளிப்பாட்டேன். போறப்போ டிராஃபிக் இருக்காது, போறப்ப எனக்கு மேக்ஸிமம் 1 ஹவர் இல்லை 1.5 மணி நேரம், ஆனால் வரப்போ 2-2.5 மணி நேரம் வரதுக்கு செம்ம டிராஃபிக் ஆகும். பெரியபாளையத்துலேருந்து கோயம்பேடு 60 கிலோமீட்டர், கோயம்பேட்டிலேருந்து நம்ம வீடு வந்து ஒரு 85 கிலோமீட்டர் போகிறது, ஒரு 150 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி, 150 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். எதுக்கு போகிறேன்? சூரிய நல்லா இருக்கணும், சூரிய நல்லா இருக்கணும், சூரிய நடக்கணும். கும்பிட்டு வாட்ட சரி, கும்பிட்டு வர கும்பிட்டு வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விட்டு வந்துடுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், போச்சுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சார். கண்ணு மூடு. ஓம் சக்தி ஆயுரா சக்தி, ஓம் சக்தி ஆயுரா சக்தி, வேடுவேல் முருகா வெற்றிவேல் முருகா, ஓம் நம சிவாய். குட் நைட். அப்பாடி நாளை பாய் போடு கடமை, நாளை குட் நைட்.